தமிழை போற்றி. அகில அழகன், இணையில்லா இளைஞன், வயதில்லா வாலிபன், பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் பிறந்தநாள் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்துக்களே. கமல் பிறந்தநாளுக்கு மாசம் இருக்கணுங்க, மாசம் இந்த வீடியோவை பாருங்க. கமலை பத்தி யார் குறை சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை, அதை பாருங்க. என்னுடைய முக்கியமான எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது அது சாதி தான். சாதி தேங்க அரசியல் எதிரி, சாதியை வச்சுலாம் வேட்பாளர் சீட்டு கொடுக்க மாட்டான், கட்சியில பொறுப்பு கொடுக்க மாட்டான், எப்படி மாசா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இந்த வீடியோ பாருங்க. சோத்ததே நிங்கிரியானே கமலனே, பேண்டவரே, உங்களை இப்பத்தே பெருமையா பேசினேன், அதுங்களும் இப்படி செஞ்சு விட்டீங்க. சாதி இப்ப வந்து அரசியல் எதிரி ஜாதின்னு சொல்லுவ, இப்ப வந்து சாதி என்ன நொட்டுக்கு வச்ச நீயே? உனக்கு தேவைன்னா வந்து ஜாதியை பயன்படுத்துவ, இல்லைன்னா இது பண்ணுவா, படம் பிளாப்பாயா ஆக்கிட்டு வர்றதா, உருமாண்டி தேவர் மகன் அப்படின்னு படத்தை எடுக்கிறது, கொஞ்சம் வந்து ஜாதி சண்டைக்குள்ளே இது பண்ணுறது, கூட வேலை பார்க்குற பூரா குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஜோலி பார்த்துட்டு இப்போ வந்து இந்த எதுக்கு நாயக்கர்னு சொல்லி இழுக்கிற, அது நாயக்கர் எதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி காட்டுற, இப்போ எதுக்கு நாயக்கர் இது பண்ணுற, பெரியார் நாயக்கர் ஈவரா நாயக்கருங்கிறதுக்காவா, இல்லை சேகர் பாபு நாயக்கருங்கிறதுக்காவா? இன்றைக்கி சேகர் பாபு கூட தான் பேட்டியும் கொடுத்துருக்கா, உள்ள அந்த ஓட்டப்பந்தய அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம் கூடையும் சேகர் பாபு அவர் கூடையே வந்து இது பண்ண, அப்படின்னா வந்து அதுக்காக இந்த இந்த வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கா, என்ன காரணம் தெரியலையே. நீ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமன்னன் இசை வெளியீட்டு விழா அந்த வடிவேல் படத்தில் வந்து உதயநிதி துணை நடிகர் நடித்த படத்தில் நீ என்ன செஞ்ச, தேவர் மகன் படம் எடுத்துக்கு நான் வெக்கப்படுறேன் நொட்டுறேன், வந்து போற்றி பாடறி பண்ணேன், வந்து பாட்டு வச்சதுக்கு நான் இது பண்ணுறேன், அதுக்கு இப்போ காலம் கடந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதனால் பல உயிர் வச்சு அப்படி இப்படின்னு உருட்டுனையே, சோத்தத்தானே நீங்கிற, வேற எதுவும் இது பண்ணுறியா, யூரோப்பியன் ஐட்டம் இல்லை வந்து சைனீஸ் ஃபுட்டாக வந்து சாப்பிட்றியா? ஆ, உப்பு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, தமிழே உப்பு போட்டு சாப்பிடுவாங்கண்ணே, நீ உப்பு போட்டதையும் சாப்பிட்றியா? எல்லாம் நாகம் மருந்திலாம் இருக்குல்ல, நாகம் மருந்து எதுவும் இல்லையில, வல்லாரம் வேணால் வாங்கி சாப்பிடு, நீதேன்னு சொல்லியிருக்க வந்து தேவர்மன் படம் எடுத்தது காசிக்கும்னு, இப்போ நாயக்கர்னு படம் எடுக்கலாமா, நல்ல நொட்டு நொட்டுதா, இப்போ மட்டும் இனிக்குதா? ஆ, இது என்னப்பா வந்து உங்களுக்கு வந்து மேடையில் வந்தால் சாதி ஒழிக்கணுங்கிறாங்க, இங்கே படத்தில் வந்து லாபம் பார்க்கணும்னா ஜாதி இருக்குங்கிறாங்க, என்ன தாண்டா நீங்கள், என்ன தாண்டா எங்களை சொல்ல வரீங்க, எங்களை எப்படித்தான் நான் நினைக்கிறீங்க, நான் ஏன்னா மலுமுட்டையாக காலங்காலத்துக்கு இருக்கணும், உனக்கு விசில் அடிச்சுட்டு பேப்பரை தூவிக்கிட்டுதே இருக்கணும். ஆ, ஏன்பா இப்படி திருந்தி தொலைங்கப்பா, ஜாதி வரி எவன் டீம் இல்லை தமிழகத்தில், எவன் டீம் இல்லை, உங்கள்கிட்ட தாண்டா இருக்குது, நீங்கள் தாண்டா தூண்டி விடுறீங்க, நீங்கள் தாண்டா இது பண்ணுறீங்க. இவ்வாறு நான் வந்து ஏற்கனவே ரத்னவேலுன்னு சொல்லி ஒரு கேரக்டரை மாமன்னன் படத்தில் கொடுத்து, அவன் வந்து ரத்னவேலு அந்த பகத் பாசியில் பிடிச்சி எல்லா ஜாதிக்காரனும் ஏன் ஜாதிக்காரன், ரத்னவேலு வீடியோவாக போட்டு தலைனா ஐயா, இப்போ நீ ஒரு ஜாதியை சொல்லி விடுற, இப்போ நாயக்கர்னு சொல்லி கேரக்டர் கொண்டு வந்துட்டேன், கதாநாயகன் கேரக்டரு, வில்லன் எந்த ஜாதியை காட்ட போகிற, அது வேறு வெயிட்டிங்கில் இருக்கே, அந்த ஜாதியும் வெளிப்படையாக நீ நீ உண்மையிலேயும் மீச இல்லாட்டியும் ஆம்பளைனா அப்படின்னு வந்து நீ வந்து வெளியிட்டிருக்கணுமா இல்லையா? பல கட்டப்பில் வர கமலஹாசன் உலக நாயகா, நீ வந்து உண்மையிலே தில்லான ஆள், பேண்டவர் மையம் மையத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் நொட்டை, அந்த எதிரியை வந்து எந்த ஜாதியை காட்டின, அந்த வில்ல எந்த ஜாதி, அதை காட்டணும்ல நீ நொட்டி, அதை காட்டினா நீ நல்லவன், அதை விட்டு போட்டு எங்களை எங்கள் நாங்கள் ஜாதி சண்டை கூட நொட்டிகிட்டே இருக்கணும், நான் தமிழகத்தில் வந்து இளைஞர் பாபு, எவனும் படித்து முன்னேறக்கூடாது, எவனும் வேலைக்கு போயிடக்கூடாது, எவனும் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, நாங்கள் ஜாதியை பிடிச்சா நொட்டிட்டு இருக்கணும், நீங்கள் வந்து நொட்டிட்டு வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு திமுகட்டை அடிமை வேலை பார்த்து நீ வந்து 2024 எம்பி சீட்டை நொட்டிட்டு போயிடுவேன், நாங்கள் வந்து உனக்கு போஸ்ட் ஒட்டிட்டு கொடியை பிடிச்சிட்டே தமிழையும் பூரா அலையணும், நல்ல நொட்டாக இருக்கா தமிழை போற்றி.